ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்கி கேட்ரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த கிட்டனுக்கு வந்துட்டு மேஞ்ச் இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்குது. பாருங்கள், இந்த காது ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி பொறு பொறுன்னு வந்திருக்கும் ஃபுல்லாக. இது வந்து ஃபஸ்ட்டு இந்த காது எட்ஜஸில், அப்புறம் இந்த காலில், இந்த மாதிரி எட்ஜஸில் தான் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு பேர் வந்து மேஞ்ச் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி ஒரு கிட்டனை வச்சுட்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது வந்துட்டு ஒரு வீடியோவாக போடணும்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் என்கிட்ட இந்த மாதிரி எந்த கிட்டனும் கிடைக்க இல்லை. இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்துட்டு இந்த மாதிரி என் கிட்டனுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, இதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ தான் சரி ஓகே, என்கிட்ட கொடுங்க, நான் வந்து இதை க்யூர் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, இன்ஜெக்ஷன் போடணும், அது என்னென்ன இன்ஜெக்ஷனு, எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த கிட்டனை வந்து இப்படியே விட்டோம்னா இது உடம்பு ஃபுல்லாக பரவி உடம்பு ஃபுல்லாகவே இந்த மாதிரி திட்டு திட்டாக வந்து வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு நீங்கள் வெளியில் என்ன தான் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும், ஷாம்பு போட்டாலும், லோஷன் எல்லாம் போட்டாலும் இது சரியாகாது. நம்ம வந்து இன்ஜெக்ஷன் தான் போடணும். இது நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் இதுக்கு உண்டான மெடிசன்ஸ் என்னன்னு சொல்லி கரெக்டாக அவங்க லோஷன் அந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது நான் ரொம்ப நாளாக வந்து ஒரு டாக்டர்கிட்ட, ஃபாரினில் இருக்க ஒரு டாக்டர்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால அவங்க வந்து எனக்கு சொல்லி கொடுத்த ட்ரீட்மெண்ட் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ வாங்க, என்னென்ன மெடிசன் கொடுக்குறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து அஃப்ராமேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷனுங்க. இது வந்துட்டு நார்மல் மெடிக்கல் ஷாப்லேயே கிடைக்கும். 1 கிராமோடது வாங்கிக்கோங்க. இது வந்து நம்ம வந்து இன்ஜெக்ஷனாக போட போகிறோம். அடுத்தது வந்துட்டு ஐவர்மெக்டின் ஓரல் சொல்யூஷனு. இதிலையே எழுதியிருக்கும் பாருங்கள், ஃபார் த ட்ரீட்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் இன்டர்னல் பேரசைட்ஸ்ன்னு சொல்லி இருக்குங்க. இது வந்து உள்ளே இருக்கிற பேரசைட், இந்த மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து உள்ளே எஃபெக்ட் ஆனதுனால தான், பிளட்லேயே மிக்ஸ் ஆனதுனால தான் இந்த மாதிரி பொங்கலெல்லாம் வர்றது. இதுக்கு வந்து நம்ம ஓரலாகவும் இந்த மெடிசன் வந்துட்டு கொடுக்கணும். நம்ம வெளியில் என்ன மெடிசன் தடவுனாலும் இது வந்து க்யூரே ஆகவே ஆகாது. திரும்ப திரும்ப இது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். உடம்பு ஃபுல்லாக பரவி இதோட சுவாச பாதையிலலாம் இந்த ஃபங்கஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகி கடைசியில் வந்து கிட்டன் வந்து இறந்து போயிடும். அந்தளவுக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு வியாதி இது. அதனால் நீங்கள் இது இந்த மாதிரி ஏதாவது உங்கள் கேட்ஸ்க்கு வந்துச்சுன்னா இந்த கேட்டை வந்து நீங்கள் செப்பரேட் பண்ணிடணும். அப்புறம் நீங்கள் க்ளவுஸ்லாம் போட்டுட்டு தான் நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணணும். இதை வந்து ஃபஸ்ட்டு செப்பரேட் பண்ணி ஒரு கேஜ்லேயோ எதுலேயோ ஒன்று தனியாக நீங்கள் வச்சிடணும். இந்த மாதிரி அஃபெக்ட் ஆன கிட்டன்ஸோ கேட்ஸோ உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் தனியாக வச்சிடணும். இந்த மெடிசனுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சீட் இருக்கும், அது நமக்கு தேவையில்லை. பாருங்கள், இது வந்து இந்த மெடிசன் வந்து இப்படி பவுடராக தான் இருக்கும், பவுடர் ஃபார்மில் தான் இருக்கும். அஃப்ராமேக்ஸு இது வந்து ஒரு பவுடர் ஃபார்மில் தான் இருக்கும். இதுக்குள்ளேயே வந்துட்டு உங்களுக்கு இந்த வாட்டரும் இருக்கும். இந்த ஸ்டெரில் வாட்டர் வந்துட்டு 10 ml அளவுக்கு நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நமக்கு இந்தளவுக்கு தேவையில்லை, ஒரு 2 ml அந்தளவுக்கு எடுத்தால் போதும். 2 ml எடுத்தாலே நம்ம வந்து 2 தடவை இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி வரும். அதாவது ஒரு பாட்டில் மருந்து வந்து இதில் 1 ml மட்டும் மிக்ஸ் பண்ணால் இந்த பவுடர் வந்து ரொம்ப திக்காக இருக்கும், அது வந்து இன்ஜெக்ஷனில் வந்து எடுக்கவே முடியாது. அதனால நம்ம 2 ml மிக்ஸ் பண்ணி ஒரு 2 ஷாட்ஸ் அடிக்கிற மாதிரி வரும். பார்த்துக்கோங்க, இப்போ நான் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். நான் 1 ml எடுத்திருக்கேன், இந்த பவுடரில் வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதனால் எந்தளவுக்கு கம்மியாக இந்த தண்ணி வந்துட்டு எந்தளவுக்கு இந்த ஸ்டெரில் வாட்டர் வந்து எந்தளவுக்கு கம்மியாக எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஜாஸ்தி போட போட ரெண்டு மூணு ஷாட் அடிக்கிற மாதிரி இருக்கும் கிட்டனுக்கு, ரொம்ப ஊசி குத்தும் இன்ஜெக்ஷன் பண்ணும்போது ரொம்ப வலிக்கும். அதனால தான் நான் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் எம்எல் மட்டும் எடுத்து பாருங்கள். நான் ஒரு ஃபஸ்ட் ஒரு எம்எல் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், ஒரு அரை எம்எல்க்கு கொஞ்சம் மேலே எடுத்திருக்கேன். எந்தளவுக்கு கம்மியாக இந்த லிக்விட் எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் கம்மியாக எடுத்துக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு தேவையில்லை திரும்பவும் எடுக்க, அப்படி இல்லைனா இன்னொரு கொஞ்சமும் எடுத்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டு எம்எல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லா பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆச்சு. ரெண்டு எம்எல் வரைக்கும் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி இன்ஜெக்ட் பண்ணுறது நான் காட்டுறேன். மருந்து எடுத்துக்கிறேன் எடுத்திருக்கேன். இப்போ கிட்டனை வந்துட்டு இப்படி பிடிச்சிட்டு இதோட மசிலில் தான் நம்ம இன்ஜெக்ட் பண்ணணும். அதனால் இப்படி இதோட தோலை இப்படி பிடிச்சிங்கன்னா ஒரு பர்டிகுலர் பார்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ ஊசி இன்ஜெக்ட் பண்ணிட்டு பெயின் இருக்கிறதுனால என்ன லைட்டாக பைட் பண்ணுது. அச்சா ஃபுல்லாக போ இன்ஜெக்ஷன் போட்டேன். இப்போ வந்து இது வந்து ஓரலாக நம்ம வாய்வெளியில் கொடுக்குற மருந்து. இது வந்து 1 ml சிரிஞ்சுங்க. இது வந்து வேறு சிரிஞ்சு, நான் இன்ஜெக்ஷன் போட்ட சிரிஞ்சில் இது வேறு பாருங்கள். அதில் வந்து இது வரைக்கும் எடுத்தால் போதும். இந்த ஒன்றுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் எடுத்தால் போதும். ஜாஸ்தி கொடுத்துடக்கூடாது. ஒரு 2 drops வர மாதிரி எடுத்தால் போதும். பாருங்கள் இந்த அளவுக்குனா இந்த 1 வரைக்கும் எடுத்தால் கரெக்டாக 2 drops வரும். நான் எடுத்துக்கிறேன் அந்த மெடிசன். பாருங்க நான் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். இது 1 ml சிரிஞ்சு. ஏன்னா ஒரு இது வந்து 2 ml ரொம்ப சன்னமாக இருக்குங்க. இன்சுலின் போடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் இது. கொஞ்சம் சிரிஞ்சு இது ரேராக தான் கிடைக்கும், நீங்கள் தேடி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்சுலின் போடுற ஊசி கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து போட்டுக்கலாம். இது வந்து 1 ml சிரிஞ்சு. பாருங்கள் புதுசு நான் காட்டுறேன். 1 ml 1.0 ml தான் இதில் இருக்கும், எழுதியிருக்கும். நீங்கள் 2 ml 2.5 ml எடுத்துகிட்டு இதே அளவு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் மாறிடும். நல்லா பார்த்துட்டு கொடுங்க. பாருங்கள் 0.1 ml தான் நம்ம கொடுக்க போகிறோம். அவ்வளோதான் கொடுத்தாச்சு. இப்போது இந்த இன்ஜெக்ஷன் வந்துட்டு 3 dose போடணுங்க. நம்ம 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு கண்டினியூவாக இது போடணும் இந்த இன்ஜெக்ஷனு. இது வந்து நார்மல் ஹியூமன் மெடிக்கல் ஷாப்லேயே கிடைக்கும். வேறு பிராண்ட் கூட நான் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி என்கிட்ட ஒரு கிட்டன் இருந்ததுனால நான் வந்து வாங்கியிருந்தேன். வேறு பிராண்ட் யூஸ் பண்ணப்போ அவ்வளோ ரிசல்ட் இல்லை. இந்த ரேன்பேக்ஸியோடது இதே பிராண்டு, இதே இது வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆனால் ஊசி மட்டும் நீங்கள் போடாதீங்க. எனக்கு வந்துட்டு நான் எங்கள் ஃபேமிலியில் வந்து ஒரு டாக்டர் இருக்கார், அவர் எனக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு கற்றுக் கொடுத்தாரு. அதனால தான் நான் வந்து
இந்த இன்ஜெக்ஷன் நானாவே போடுறேன். இது வந்து நீங்கள் போடாதீங்க, உங்களோட பக்கத்தில் இருக்கிற வெட்டினரி ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போய் நீங்கள் டாக்டர்கிட்ட இந்த மெடிசன் காட்டி இதை எங்கள் கிட்டனுக்கு போட்டு விடுங்க, இந்த மாதிரி ஃபங்கல் இந்த மாதிரி மேஞ்ச் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு, ஸ்கேபிஸ், இது பேர் ஸ்கேபிஸ் சொல்லுவாங்க தமிழில், வந்து சிரங்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் இந்த கேட்க்கு வந்திருக்கு. இது வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகும், உடம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி இதோட சுவாச பாதையிலலாம் ஸ்ப்ரெட் ஆகி பாருங்க, மூக்கில் வந்திருக்கு தெரியுதான்னு தெரில, எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகி இந்த கிட்டனே வந்து டெட் ஆகிற அளவுக்கு அவ்வளோ சிவியராக இது மாறிடும். இந்த வாளோட எண்ட்லேயும் வருங்க, இது நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வாளோட எண்ணில் எண்ட்ஸில் தான் இது ஸ்டார்ட் ஆகும் பாருங்கள், மூக்கில், காதில், இந்த கால் நுனிகளில், அப்புறம் இந்த கால் பின்னாடி முட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதில் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும் இந்த இன்ஃபெக்ஷன். இது வந்து ரிங் வார்ம் அப்படின்னா ரவுண்ட் ரவுண்டாக பேட்ச் பேட்சாக தான் முடி போகும், இது வந்து அப்படி ஆகாது, இது அப்படியே குறுனை குறுனையாக நின்றுட்டுருக்கும், அப்படியே இந்த காலிஃப்ளவர் பூ மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா. இது இது வந்து ரொம்ப சிவியராகி அப்படியே சதையோடு பிச்சுட்டு வர மாதிரி வரும். அப்புறம் இப்போ நீங்கள் இது வீட்டில் வச்சுருந்தாலும் எங்கள் கேஜில் வச்சுருந்தாலும் பார்த்திங்கன்னா இதோட உடம்புலேருந்து பவுடர் பவுடராக உதிர்ந்துக்கிட்டே இருக்கும், இதோட செல் எல்லாமே ஸ்கின்னோட செல் எல்லாமே வந்து சாப்பிட்டு அந்த மாதிரி பண்ணிடும். அதனால் இதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், இந்த மாதிரி கேட் இருந்ததுன்னா அதை வந்து ஐசோலேட் பண்ணிடுங்க, தனியாக வச்சுருங்க. இந்த மெடிசன் வந்து நீங்கள் மூணு நாள் மூணு டோஸ் கொடுக்கணும். அப்புறம் நான் காட்டணும் இல்லைங்களா இந்த ஐவர்மெக்டின் சொல்யூஷன், ஓரல் சொல்யூஷன், இதை வந்துட்டு எட்டு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு ட்ராப் நீங்கள் கொடுக்கணும். ஆனால் இதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா இந்த ஊசி போட்டு மூணு டோஸ் முடித்து மூணு நாள் ஆயிரும் இல்லைங்களா, அஞ்சாவது நாள்லேருந்து எல்லாமே இந்த இதெல்லாமே உதிர ஆரம்பித்து முடி வர ஆரம்பிச்சிடும், கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும். நீங்கள் இதை இது வேணால் நீங்கள் நீங்களே கொடுத்துக்கோங்க, இன்ஜெக்ஷன் மட்டும் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் போட்டுக்கோங்க. கடைசியில் இவங்க சொல்லி தான் வந்து நான் இதை ட்ரை பண்ணேன் அப்படி எதுவும் சொல்லிடாதீங்க, ஏன்னா இது வந்து நான் இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு நிறைய நாள் கற்றுக்கிட்டு நான் இன்ஜெக்ஷன் போடுறேன். நீங்கள் வந்து இதை வந்து வீட்டில் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் இந்த இன்ஜெக்ஷன் காட்டி நீங்கள் போட்டுக்கோங்க. மெயினாக நான் போட்ட இந்த வீடியோ போட்டதுக்கு ரீசனே வந்துட்டு இந்த மெடிசன் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான், ஏன்னா நிறைய டாக்டர்ஸ்கிட்டலாம் நான் காட்டி எனக்கு எதுலேயுமே வந்து கம்ப்ளீட் க்யூர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கவே இல்லை. அப்புறம் ஃபாரினில் ஒரு டாக்டர்கிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால அவர் வந்துட்டு இங்கே இந்தியன் மெடிசனில் எது சரியாகுமோ அதை வந்து நான் ஒன்றுனா வந்து அவங்களுக்கு காட்டி இந்த மெடிசன் அவங்க ஓகே சொன்னதுனால இந்த மெடிசனை தான் நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல, அதனால் நான் இந்த மெடிசன் காட்டியிருக்கேன். இது வந்து நம்ம எப்போவுமே நம்ம கிடைக்கிறது தான், இது நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க, ஆடு மாடு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க இது நார்மலாகவே, இது வந்து நீங்கள் கொடுக்கணும் அவ்வளோதான். கிட்டனுக்கு ஃபஸ்ட் டோஸ் போட்டு முடிஞ்சு 24 hours ஆயிடுச்சு, அதனால் நான் இன்றைக்கி வந்து செகண்ட் டே ரெண்டாவது பாட்டில் இன்ஜெக்ஷன் வந்துட்டு நான் போட்டுட்ருக்கேன். இது வந்து இன்றைக்கி வந்து கிட்டனுக்கு வந்து தேர்ட் டே இன்ஜெக்ஷன் பண்ண போகிறோம். பாருங்கள் நான் ஆல்ரெடி வந்து மெடிசன் எடுத்துட்டேன், நான் இன்ஜெக்ட் பண்ண போகிறேன், ஆல்ரெடி இங்கே ஸ்ப்ரிட் வச்சு க்ளீன் பண்ணியிருக்கேன், போட்டுருவோம். பாருங்கள் இந்த கிட்டனுக்கு வந்துட்டு இந்த காது ஃபுல்லாகவும் நல்லா கெட்டியாக வந்து அந்த இது மேஞ்ச் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு. பார்த்தாலே இது தேர்ட் டே இன்றைக்கி நான் இன்ஜெக்ஷன் போடுறேன், எல்லாம் உதிர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள், உதிர்ந்துருக்கு.
கொஞ்சம் நீங்கள் கிளியராக ஆனது நல்லாவே பார்க்க முடியும். ஃபஸ்ட் டேக்கும் தேர்ட் டேக்கும் நீங்கள் நல்லாவே பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே உதிர்ந்துருச்சு பாருங்கள். ஃபிஃப்த் டேங்கும்போது நல்லாவே உதிர்ந்துடும். இந்த இங்கே எல்லாமே இந்த இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஃபிஃப்த் டேங்கும் ஃபிஃப்த் டே அப்படிங்கும்போது கொஞ்சம் நல்லா ரிசல்ட் தெரியும். பார்க்கலாம். ஃபிஃப்த் டே வந்து அவங்க கஸ்டமர் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்கன்னா நான் வீடியோ எடுக்கிறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கான்னு பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா திரும்பவும் நான் அவங்கக்கிட்ட வீடியோ எதுவும் கிடைக்குமா, எடுத்து அனுப்புவாங்களான்னு சொல்லி கேட்டு பார்க்குறேன். அப்படி கிடச்சதுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போது திரும்பவும் வந்து கஸ்டமர் கிட்டேருந்து கிட்டன் கொண்டு வந்திருக்கேன். ஆனால் ஃபிஃப்த் டே கொடுக்கல, அவங்க செவன்த் டே கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். காது ஃபுல்லாகவே இந்த குறுனை குறையாக இருந்தது. மூக்கு ஃபுல்லாக முடியே இல்லாமல் மூக்கு ஃபுல்லாக அடைஞ்சிருந்தது அந்த மேஞ்ச் இன்ஃபெக்ஷனால். ஸ்கேபிஸு எல்லாமே போயிடுச்சு. வாலில் கூட எல்லாமே போயிடுச்சு பாருங்கள். காலெல்லாம் கூட காட்டுறேன் நான். அந்த காலில் இருக்கிற கருப்பாக இருந்தது அதெல்லாமே போயிடுச்சு. இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பெனிஃபிட்டும் கிடைக்கும். என்னென்னா நல்லா சாப்பிடும், நல்லா ஹெல்தியாக, நல்லா பசிக்கிறதுனால நல்லா சாப்பிட்டு நல்லா க்ரோத் ஆயிரும். உங்களுக்கு எப்போவுமே வந்து நீங்கள் ஃபுட்டு வச்சுக்கணும். இந்த கிட்டன் வந்துட்டு பசிக்கிறதுனால அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் எப்போவுமே ஃபுட்டு வந்து வச்சுக்கணும். பாருங்கள் காது ஃபுல்லாக எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள். செவன் டேஸ்லேயே உங்களுக்கு வந்து இவ்வளோ விசிபிள் டிஃப்ரெண்ட் வந்து தெரியும். வேறு எந்த மெடிசன்லேயுமே இது தெரியறது இல்லைங்க. அப்புறம் ஒரு 20 டேஸ் கழித்து எனக்கு கஸ்டமர் வந்துட்டு கிட்டனோட பிக்சர் அனுப்புனாங்க. ரொம்ப ஹாப்பியாக, எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கும் இப்போ இருக்கிற கிட்டனோடது வந்து நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். எவ்வளோ வீக்காக ரொம்ப சிக்கடாக இருந்தது, பட் இப்போ வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க. நல்லா வெயிட் கெயின் ஆகி நல்லா வளர்ந்துருக்கு. இது வெறும் 20 டேஸோட க்ரோத்துங்க, நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஃபைனலி இந்த கிட்டனோட ஒரு ஹாப்பி என்டிங். கொஞ்சம் இன்னொரு 10 நாள் அவங்க விட்டுருந்தாங்கன்னா இந்த கிட்டனோட லைஃபே முடிஞ்சிருக்கும். பட்டு என்னை கரெக்டான டைமில் காண்டாக்ட் பண்ணதுனால இன்ஜெக்ஷன்லாம் போட்டு மெடிசன் கொடுத்துட்டு இந்த கிட்டனை வந்து சேவ் பண்ணியாச்சு. இதுக்கு ஒரு புது லைஃப் கிடச்சிருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இருக்கிற சப்ஸ்கிரைபர் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வீடியோ வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நியூ வீடியோ போடுறேன். தேங்க்யூ.